ஹலோ டூட்ஸ், வெல்கம் பேக் டு ஏவென்ஷன் ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் வெக்ஸில் ரோட்டோ ப்ரஷ்ன்னு ஒரு டூலை பற்றி தாங்க. ஸோ இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதத்தில்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில், அதாவது நம்ம மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் டெக்ஸ்டையோ இல்லை பேக்ரவுண்டே மாற்றணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிரேக் டவுனை பாருங்கள், நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம்னு. நீட்டாக அந்த பர்சனை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரோட்டோ ப்ரஷ். இப்போ எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம், வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சாம்பிள் வீடியோவை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த காம்ப்குள்ளே போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு புதுசாக ஒரு காம்ப் க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வீடியோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு 7 seconds போதும். ஸோ நான் 7 seconds இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன் காம்பை. காம்பை ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, வீடியோவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வீடியோ வந்து லேயர்ன்ற ஒரு தனி பேனலில் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரோட்டோ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தாங்க ரோட்டோ ப்ரஷ். ரோட்டோ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட விண்டோவை கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை மார்க் பண்ணணும், அதுக்காக தான், உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சப்ஜெக்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு க்ரீன் லைனை நீங்கள் வரைஞ்சிக்கணும். கொஞ்சம் ரஃபாக வரைஞ்சா போதும், நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும்லாம் இல்லைங்க. ரஃபாக உங்களுக்கு எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலரில் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது கம்ப்யூட்டர் வந்து அசியூம் பண்ணியிருக்கு, ஓகே இதுதான் இவங்களோட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரெட் கலரில் அந்த க்ரீன் டாட் வந்து மாறுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அது வந்து டீசெலக்ட் பண்ணுதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ரெட் கலரில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடத்த நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். தேவை உள்ள இடத்த உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு டீசெலக்ட் பண்ணணும்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக செலக்ட் பண்ணணும்னா எதையுமே ஹோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இந்த ரோட்டோ ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லைங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இன்டர்வியூ வீடியோஸ் இந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்கெலாம் கண்டிப்பாகவே நீங்கள் இந்த ரோட்டோ ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொடக்ஷன் ரேஞ்சுக்கு பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் ஹேர் இதெல்லாத்தையும் நம்ம ரோட்டோ பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டப்படும் அது. அதனால் நீங்கள் அதை மேனுவலாக தாங்க பண்ணணும். மற்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன சாம்பிள் ஒர்க்ஸுக்கு, இல்லை வேணா சின்னதாக ஒரு இன்டர்வியூ வீடியோஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அதுக்கு சின்னதாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு பட்ட எல்லா காரியத்துக்குமே நீங்கள் இந்த டூலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரீஸ்ன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேரை என்ன பண்ணோம்னா, எல்லா ஃப்ரேமுக்குமே இந்த லைனை வச்சு அது கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே இந்த சப்ஜெக்டை நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ட்ராக் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ நம்மளோட ஃப்ரீசிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்போசிஷனுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் அவுட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, நம்மளோட சப்ஜெக்ட் இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. அதாவது பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. இந்த சைடெலாம் பார்த்தீங்களா, இந்த எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி ரஃபாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்மூத்னஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ வச்சா அது வரும் அப்படின்னு எதுவுமே கிடையாது, உங்களோட வீடியோவை பொறுத்து தாங்க. ஸோ நீங்களாவே இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஒரு இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரியும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் எனக்கு வேணும் மறுபடியும், அதனால் இந்த வீடியோவை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற இந்த எஃபெக்டை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் வந்துருச்சு, மெயின் என்ன சப்ஜெக்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ரோட்டோன்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மெயின் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த லேயரை நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் இருக்குங்க. அவ்வளோதான் டூட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெக்ஸ்ட் இல்லைனா வேறு பேக்ரவுண்ட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே கம்மியான டைமில் பார்த்தீங்களா, நம்ம ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம் அண்ட் ஃப்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வேல்யூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம், நமக்கு நம்மளோட அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டைமில் உங்களோட அவுட்புட்டை நீங்கள் பயங்கரமாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் டூச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உங்களை தேடி வரும். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.